ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். டிஃபென்ஸ் அப்டேட்ஸ்க்காக நான் நந்தினி. முதலில் தேஜஸ் போர் விமானம் தொடர்பானது. மலேசியா தனது விமானப்படைக்காக 18 புதிய போர் விமானங்களை விரைவில் வாங்கலாம் அப்படிங்கிற திட்டத்தில் இருக்காங்க. இது தொடர்பான செய்திகள் நாம் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். இதற்கான ரேஸில் தற்போது இந்தியாவோட தேஜஸும் துருக்கியோட ஹர்ஜெட்டும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. துருக்கி மலேசியாவை தன்னுடைய ஹர்ஜெட் விமானத்தை எப்படியாவது வாங்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து வேலைகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. மலேசியா புதியதாக வாங்க இருக்கிற போர் விமானத்தின் மூலமாக மலேசிய விமானப்படையில் ஏற்கனவே இருக்கிற ஹாக் 108 மற்றும் ஹாக் 208 ஃபைட்டர் ஜெட்களை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, வாங்கப்படக்கூடிய போர் விமானங்களுக்கான 30% ப்ராடக்ட் சர்வீஸ் எல்லாமே மலேசியன் கம்பெனிகளுக்கு தான் கொடுக்கணும். இந்த விஷயத்தில் கொஞ்சம் முந்திக்கொண்ட துருக்கி 18 விமானங்களில் 15 விமானங்களை நாங்கள் மலேசியாவில் தான் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட மலேசியா இந்த ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் மூலமாக தன்னுடைய டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி உயரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்தியாவோட ஹச்ஏஎல்லும் சப்ளைங் பேசஸை மலேசியாவிலேயே நாங்கள் அமைத்து தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துருக்கியோட ஹர்ஜெட், இந்தியாவுடைய தேஜஸ், இந்த இரண்டையும் ஒப்பிடும்போது தேஜஸுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் மேம்பட்டு இருக்கு. போன வருஷம் துபாய் ஏர்ஷோவில் கூட நமது தேஜஸ் போர் விமானம் தான் மலேசியாவை கவர்ந்திருக்கு. இது தொடர்பாக ஹெச்ஏஎல்லோட மேனேஜிங் டிரெக்டர் ஆர் மாதவன் கூட பேசியிருக்காரு. ஹர்ஜெட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. மலேசியாவுடைய தேவைக்கேற்ப நாங்கள் தேஜஸை மேம்படுத்தி தர்றோம் அப்படின்னு கூட உறுதி கொடுத்துருக்காரு. தேஜஸை பொறுத்த வரைக்கும் தற்போது சேவையில் இருக்கு. அடுத்தடுத்த வேரியண்ட்களுடைய டெவலப்மெண்ட்டும் பை சைட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஹர்ஜெட் அப்படி கிடையாது, தேஜஸ் அளவுக்கு அதில் டெவலப்மெண்ட் இல்லை. துருக்கி தன்னுடைய ஹர்ஜெட் அட்வான்ஸ்டு ட்ரைனர் ஏர்கிராஃப்ட்களுக்கான வேலைகளை முடிக்கிறதுக்கே இன்னும் சில ஆண்டு காலம் ஆகிடும். கண்டிப்பாக இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த வேலைகளை முடிக்கவே முடியாது, அதற்கான சாத்தியமே இல்லை. அப்படி இருக்கும்போது மலேசியாவோட ஆர்டரை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவசர அவசரமாக ஹர்ஜெட் போர் விமானத்துக்கான பிரைமரி ப்ரொடக்ஷன் வேலைகளை தொடங்கி இருக்கு. இதற்காக கடந்த ஜனவரி 12ஆம் தேதி துருக்கி பிரதமர் தையூப் பெட்ரோகான் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இது தொடர்பாக ஆலோசனை செய்யப்பட்டு அதற்கான வேலைகளும் தற்போது நடந்துக்கிட்டு இருக்கு. அதன்படி 2023ஆம் ஆண்டிலேயே ஹர்ஜெட் வானில் பறக்கும் அப்படின்னு துருக்கி தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில் சிங்கப்பூர் ஏர்ஷோவில் நமது தேஜஸ் போர் விமானம் மலேசியாவை தன் பக்கம் இழுக்கக்கூடிய முயற்சியிலும் இறங்கும் அப்படின்னு தெரியுது. மலேசியா தேஜஸ் ஹர்ஜெட் இந்த இரண்டு போர் விமானங்களில் எதை வாங்குவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். காஷ்மீர் தொடர்பாக ஹூண்டாய் பாகிஸ்தான் நிறுவனம் வெளியிட்ட பதிவுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கிட்டேயே தென்கொரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. பாகிஸ்தானில் பிப்ரவரி 5ஆம் தேதி காஷ்மீர் ஒற்றுமை தினம் கடைபிடிக்கப்பட்டு இருக்கு. இதையொட்டி ஹூண்டாய் பாகிஸ்தான் நிறுவனம் காஷ்மீர் சகோதரர்களுடைய தியாகத்தை நினைவு கூறுவோம். அவங்க சுதந்திர போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் எப்போதுமே ஆதரவாக இருப்போம் அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தது. இந்த பதிவுக்கு இந்தியாவில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. இதனையடுத்து 6ஆம் தேதி ஹூண்டாய் இந்தியா நிறுவனம் ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. ஹூண்டாய் இந்தியா நிறுவனம் தான் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஹூண்டாய் நிறுவனம் ஒன்றும் மன்னிப்பு கேட்கலையே அப்படின்னு பலரும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த விவகாரம் இன்னுமே தீவிரமடைந்த நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தென்கொரிய தூதர்கிட்ட தன்னுடைய அதிருப்தியை பதிவு பண்ணினாங்க. இதனையடுத்து தென்கொரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுங் இயு யோங் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை தொலைபேசியில் அழைத்து இந்த விவகாரம் தொடர்பாக மன்னிப்பு கேட்டிருக்காரு. இது தொடர்பாக KFC கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. சமூக வலைதளங்களில் பரவிட்டு வரக்கூடிய கருத்து வந்து மன்னிக்கக்கூடியது கிடையாது. அதை நாங்கள் ஆதரிக்கவோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ இல்லை. நாங்கள் மீண்டும் பெருமையோடு அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் சேவை செய்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இஸ்ரோ தொடர்பானது. இந்த ஆண்டின் முதல் ராக்கெட் வர்ற 14ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படும் அப்படின்னு இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. 14ஆம் தேதி காலையில் 6 மணி அளவில் PSLV C-52 ராக்கெட் மூலமாக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட இருக்கு. 1710 கிலோ எடை கொண்ட ரீசாட் 1A செயற்கைக்கோள் புவி வட்ட பாதையில் 529 கிலோமீட்டர் தூரத்தில் நிலைநிறுத்தப்பட இருக்கு. வேளாண்மை காடுகளுடைய வளம், தாவரங்கள், பயிர்கள், மண்ணோட ஈரப்பதம் குறித்த துல்லியமான விவரங்களையும் படங்களையும் இந்த செயற்கைக்கோள் அனுப்பி வைக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதத்தில் சந்திரயான் 3 விண்கலத்தை அனுப்புறதுக்கும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் திட்டமிட்டிருக்காங்க. அடுத்ததா பொருளாதார ரீதியாக சிரமத்தில் இருக்கிற வடகொரியா எப்படி இத்தனை ஏவுகணை சோதனைகளை பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது தொடர்பாக ஐநா தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 2020-21ஆம் ஆண்டின் இடைப்பட்ட பகுதியில் சைபர் அட்டாக் மூலமாக $50 மில்லியன்களுக்கும் அதிகமான டிஜிட்டல் சொத்துக்களை திருடியதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அவ்வாறு பெறப்பட்ட இன்கம் தான் வடகொரியாவோட இந்த மாதிரியான சோதனைகளுக்கு முக்கிய நிதி ஆதாரமாக விளங்குறதாகவும் சொல்லப்படுது. நார்த் அமெரிக்கா, யூரோப், ஏசியா உள்ளிட்ட நாடுகளில்
குறைஞ்சபட்சம் 3 கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச்களை அவங்க குறி வச்சு தாக்கியிருக்காங்க. வடகொரியாவுடைய இந்த சைபர் தாக்குதல்கள் மூலமாக கடந்த ஆண்டு மட்டும் $400 மில்லியன் மதிப்பிலான டிஜிட்டல் சொத்துக்கள் ஈட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இவைதான் அவங்க நடத்திட்டு இருக்கக்கூடிய அணு ஆயுத சோதனைகளுக்கும் முக்கிய நிதி ஆதாரமாக விளங்குது. அடுத்ததா அருணாச்சல பிரதேசம் காமங் செக்டார் பகுதியில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிக்கு பக்கத்தில் நமது இராணுவ வீரர்கள் கடுமையான மழை பொழிவிலும் கூட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த பகுதியில் கடந்த 6ஆம் தேதி கடுமையான பனிச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த நமது இந்திய இராணுவத்தினர் 7 பேர் பனிச்சரிவில் சிக்கிக்கிட்டாங்க. அவங்கள தேடக்கூடிய பணி முழு வீச்சில் நடந்துட்டு இருந்தது. இந்த நிலையில தான் பனிச்சரிவில் சிக்கி 7 வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய உடல்கள் நேற்று மீட்கப்பட்டிருக்கு. பனிச்சரிவில் சிக்கி இறந்த வீரர்களுடைய உடல்கள் இராணுவ மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு முறையான நடவடிக்கைகளுக்கு பிறகு வீரர்களுடைய உடல்கள் அவங்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்குது.